அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கணக்கு ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவிகித வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி ஆயிரத்து இருநூற்று எழுபது எனில் அதே அசலுக்கு அதே வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனி வட்டியினுடைய மதிப்பு என்ன இங்க அந்த அசல் தொகை எவ்வளவுன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அதனால அசல்ல நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் வட்டி விகிதத்தை நான் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிறது பதினாறு ரெண்டு பை மூணு இதை குறுக்கு பெருகல் பண்ணுறேன் பதினாறால் மூணை பெருக்குன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டோட ரெண்டை கூட்டுனா ஐம்பது ஸோ இது ஐம்பது பை மூணு சதவிகிதம் அடுத்தது வட்டி தொகையை நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஐயினுடைய மதிப்பு ஆயிரத்து இருநூற்று எழுபது இப்போது கூட்டு வட்டியில் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐ இதில் பியை நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன் ஸோ பிக்கு பதிலாக எக்ஸு ஒன்று பிளஸ் ஆர் அப்படிங்கிறது ஐம்பது பை மூணு கீழே ஒரு நூறு இருக்குது அதை மூணோட பெருக்கி முந்நூறு அப்படின்னு எழுதிக்கிறேன் ஹோல் பவர் என் என் அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுனால என்னினுடைய மதிப்பு மூணு அதனால் மேலே மூணு போட்டுக்கிறேன் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐயினுடைய மதிப்பு ஆயிரத்து இருநூற்று எழுபது இங்கே ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சலாம் அஞ்சால முப்பது அடித்தா ஆறு வாட்டி வரும் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் ஓர் ஆறு ஆறு ஆறோட ஒன்றை சேர்த்தா ஏழு ஸோ இங்கே ஏழு பை ஆறுன்னு கிடைக்கிது மேலே க்யூப் இருக்கு ஏழை கியூப் பண்ணால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு வரும் ஆறு க்யூப் பண்ணால் இரநூத்தி பதினாறு வரும் ஸோ இங்கே முந்நூற்றி நாற்பத்தி மூணு பை இரநூற்று பதினாறு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆயிரத்து இருநூற்று எழுபது இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் அப்போது ஒன்றால் இரநூத்தி பதினாறு பேருக்குன்னா இரநூத்தி பதினாறு ஸோ மேலே இருக்கக்கூடிய முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி பதினாறை நான் வகுக்கணும் அப்படி வகுத்தா எனக்கு கிடைக்கக்கூடியது நூற்று இருபத்தி ஏழு பை இரநூற்று பதினாறு ஈக்குவல் டு ஆயிரத்து இருநூற்று எழுபது இது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போனால் ஆயிரத்தி இருநூற்று எழுபது பெருக்கள் தலைகீழாக மாறிடும் ஸோ இரநூத்தி பதினாறு பை நூற்று இருபத்தி ஏழு இதையும் இதையும் அடித்தோம்னா பத்து கிடைக்கும் ஸோ அசல் தொகையானது இரண்டாயிரத்து நூற்று அறுபதுன்னு கிடைக்கிது இப்போது இதுக்கு தனிவட்டி கண்டுபிடிக்கணும் அப்போது தனிவட்டிக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இங்கே பி ரெண்டாயிரத்தி நூற்று அறுபது என் அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகள் ஆர் அப்படிங்கிறது ஐம்பது பை மூணு கீழே ஒரு நூறு இருக்கிறதுனால அதோட பெருக்கி முந்நூறுன்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம் மூணாவில் முப்பது அடித்தா பத்து வரும் அஞ்சாவில் பத்து அடித்தா ரெண்டு வரும் ரெண்டால் இதை நாம் அடிக்கணும் அடித்தா ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஆயிரத்து எண்பது கிடைக்கிது ஸோ ஆயிரத்து எண்பது அப்படிங்கிறது தான் வட்டியினுடைய மதிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்